ಎಲ್ಲ ಎಲ್ಲರ್ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಎಲ್ಲರಿಗೂ வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே ஸ்டேஜில் உட்காந்துருக்க பெரியவர்கள் எல்லாருக்கும் வணக்கம், அண்ட் சோஷியல் மீடியா ப்ளஸ் எல்லாருக்கும் வணக்கம். இல்லை என்ன பேசுன்னு தெரியல, கதிரை எல்லாம் பேசிட்டான், இதை நான் நோட் பண்ணிகிட்டு இருந்தேன், எல்லாத்தையும் அவனே டிக் போட்டு பேசிட்டான். சிவகுமாரின் சபதம் படத்தை பற்றி சொல்லணும்னா, ஆக்சுவலி இது வரைக்கும் என்னோட ப்ராங்க் வந்து சில பேர் பார்த்துருப்பாங்க, சில பேர் பார்க்காம இருந்திருப்பாங்க. ப்ராங்க்னால ஜென்ரலாக இருக்கும் அந்த அந்த என்னடா இது ப்ராங்க்ன்றது மாதிரி இருக்கும். சில பேர் வந்து சூப்பராக இருக்கிற ப்ராங்க் அவ்வளோதான், அதோடு தான். பட் என்னோடய ப்ராங்க் வந்து நிறைய பேர் பார்த்துருக்காங்க, செலிப்ரிட்டிஸ் பார்த்துருக்காங்க, விஷ் பண்ணியிருக்காங்க. பட் அது விஷ் பண்ணது இல்லாமல் ஒரே ஒரு கால் வருது, அந்த காலில் வந்து நான் ஹிப்ஹாப் தமிழ் ஆதி பேசிகிட்டு இருக்காங்க, என்னை அவனும் ப்ராங்க் பண்ணணும்னு நினச்சிட்டேன். அவர் ஸ்டைலையே ஒரு சொல்லிட்டேன், இல்லைப்பா நான் வந்து வேறு படம் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னேன். அப்படிங்களா, சரி, இல்லைப்பா நான் வந்து உண்மையாக ஹிப்ஹாப் தமிழ் ஆதியானு தான் பேசிகிட்ருக்கேன்னு சொன்னோன்னே, ஆனால் சாரிண்ணா சாரிண்ணு சொல்லிட்டு பேசி அப்புறம் சொன்னார், ஆஃபீஸ்க்கு வாங்க, ஒரு கேரக்டர் இருக்குது, இந்த மாதிரி சித்தப்பா கேரக்டர் இருக்குது, பண்ணுங்கள். எனக்கு நம்பவே முடியல, உண்மையாகவே இது எனக்கு கேரக்டர் வந்து சரி பண்ணிடலாம், படம் வாய்ப்பு 12 வருஷம் கனவு, எங்கெங்கேயோ சுற்றி எந்தெந்த இந்த உண்மையாக சொல்லப்போனால் இந்த லேபில் கூட என்ட்ரு கூட என்ன பண்ண விடல 10 வருஷத்துக்கு முன்னாடி, என்னால் முடியல. இப்போ இங்கே ஒன்று நின்றுருக்க காரணத்துக்கு எப்படி சொல்கிறது, என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் அப்புறம் ஆதி எனக்கு ரொம்ப நன்றி. அது அண்ட் என்ன சொல்லணும்னு தெரியல. பட் அதுக்கப்புறம் இந்த கேரக்டர் சொல்லும்போது சார் ஜாலியாக இருக்காங்களே, எல்லோரும் ஜாலியாக இருக்காங்க, அந்த கதிர் ஜாலியாக இருக்கார், அருண் சார் கேமராமேன் ஜாலியாக இருக்காங்க, அம்மா கேரக்டர் மாதிரி மேடம்லாம் ஜாலியாக இருக்காங்கன்னு பார்த்தேன். என் கேரக்டர் வரும்போது தான் ஸ்டார்ட் ஆச்சு எனக்கு இந்த டென்ஷனு, இல்லை நீ ப்ராங்க் பண்ணக்கூடாது, இந்த ப்ராங்க்ன்றது அந்த ஃபேஸ் கட்டை நீ கட் பண்ணிடு, இந்த ஃப்ராங்க்ன்றதை ஃபீல் எடுத்துரு, நீ ஒரு நடிகன், உனக்கு எப்படி ஆசை இருந்தோ அது மட்டும் நீ இன்புட் பண்ணு, அப்புறம் இல்லை நம்ம டப்பிங்கில் பேசிக்கலாம், கேமராவில் பண்ணிக்கலாம். அந்த தாட் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம 80ஸ்க்கு முன்னாடி எப்படி ஒரு பர்ஃபெக்ட் டைலாக் முடிச்சு உடனே படத்தை முடிச்சு கொடுக்கணும், ப்ரொடியூசருக்கு வந்து இந்த இஷ்யூ இருக்கணும், அந்த மாதிரி என்னை கொண்டு போய் ரொம்ப டஃப்ங்க, ரொம்ப டஃப்ங்க. அதாவது எவ்வளோ ஜாலியாக இருக்கிற இப்போ பண்ண வந்து உண்மையாகவே அந்த இடத்துக்கு வேலைக்குன்னு வந்துட்டால் எனக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ அதில் தான் இந்த இன்புட்டு, இந்த இந்த எப்படி சொல்கிறது, அவுட்புட்டு அவ்வளோ பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காரு அண்ணன். எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்கு நான் எப்படி சொல்லணும்னு தெரியல. ஒரு ஒரு ப்ராங்க்கு சாதாரண ஒரு யூடியூபர், அது வந்து தேர்ந்தெடுத்து நீ எந்த ஜாதி எந்த மொழி எந்த இடம் இந்த ரெக்கமெண்டேஷன் அதெல்லாம் இல்லை, டேலண்ட் இருக்கா வா, நீ உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், பயன்படுத்திக்க, இதுதான் மேலே ஏறி போயிட்டு இல்லைனா போயிட்டே இரு, அவ்வளோதான். அந்த ஒரு தாட்டில் தான் கொடுத்தாரு. ஸோ நான் அந்த பயன்படுத்திக்கிட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படத்தில் வந்து எனக்கு நல்ல கேரக்டர் கொடுத்ததுக்கு நன்றி. அப்புறம் சத்யஜோதி சார் அவர் வாயிலேயே என்ன ப்ராங்க் சார் ராகுல்னு சொல்லும்போது நான் உண்மையாக இங்கே இருக்கேன்னா கனவானு யோசித்தேன். ரொம்ப தேங்க்யூ சார், இந்த மேடையில் உட்காந்துருக்கா அப்பா, ரொம்ப நன்றி அப்பா, நன்றி அப்பா, அப்பா நன்றிப்பா. அப்புறம் எல்லாரும் சார், டான்ஸ் மாஸ்டர்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. மாதுரி மேடம் ரொம்ப தேங்க்ஸ் மேடம், ஹிந்தியில் பேசி என்னை நல்லா பூஸ்டப் பண்ணிங்க, தேங்க்யூ ஸோ மச், நன்றி, வணக்கம். இன்னொரு விஷயங்க, நிறைய பேர் டீனான்னு டீனான்னு சொன்னாங்க ஒரு ஒரு இடத்துல, என் ஒய்ஃப் பேர் ஹீனாங்க, பிரச்சனையாக போயிட்டுருக்கு, அது சொல்லிடுறேன், வேறு ஒன்றும் இல்லைங்க. தேங்க்ஸுங்க, தேங்க்யூ ஸோ மச்ங்க.